அனைத்து துறைகளிலும் புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் பெட்டகங்களாக திகழும் தொன்மை வாய்ந்த திருக்கோயில்களை புனரமைத்து பாதுகாத்திடவும், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்கிடவும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி இந்து சமய அறநிலைத்துறையை அனைவரும் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. அந்த வகையில் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூஜை திட்டம் தற்போது 15,000 திருக்கோயில்களில் செயல்பட்டு வருகிறது. அதனை விரிவுபடுத்தும் வகையில் நிதி வசதி குறைவாக உள்ள மேலும் 2,000 திருக்கோயில்களில் ஒரு கால பூஜை மேற்கொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு திருக்கோயில்களுக்கும் தலா 2,00,000 ரூபாய் வீதம் மொத்தம் 40 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறையின் சார்பில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். ஒரு கால பூஜை திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் ₹40 கோடிக்கான காசோலையினை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் வைப்பு நிதியாக முதலீடு செய்யும் விதமாக அதன் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிந்து வேண்டுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். ஒரு கால பூஜை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள 13,000 திருக்கோயில்களுக்கான வைப்பு நிதி ₹100,000 ரூபாய் 2,00,000 உயர்த்தியுள்ளீர்கள். கடந்த ஆண்டு கூடுதலாக 2,000 திருக்கோயில்களுக்கு ₹40 கோடி அரசு மானியம் வழங்கினீர்கள். இன்றைய தினம் மேலும் 2,000 திருக்கோயில்களுக்கு ₹40 கோடி வைப்புத்தொகை நிதி வழங்கியுள்ளீர்கள். ஆக மொத்தம் ஒரு கால பூஜை திட்டத்தில் 17,000 திருக்கோயில்களுக்கு ஒருவேளை பூஜை செய்திட வழிவகை செய்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு கால பூஜை நடைபெறும் கோயில்களின் அர்ச்சகர்களுக்கு ₹1,000 ஊக்கத்தொகையினை முதன்முதலாக வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை உறுதி செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.